ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தமிழ் மசாலா கிரிக்கெட் சேனல். கிரிக்கெட் அப்டேட் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க பெல் ஐக்கனை தட்டி விட்டுருங்க. நம்ம சேனலில் கன்வியூ பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ப்ரோஸ் அனைவருக்குமே வணக்கம். இன்னைக்கான வீடியோல இரண்டு டாபிக் குறித்து தான் பார்க்க போறோம். பெங்களூர் டீம் ஃபேன்ஸ் அனைவருக்குமே இந்த நியூஸ் பேடா இருக்கலாம். சேம் டைம் T20 வேர்ல்டு கப் MS தோனி குறித்து சச்சின், யுவராஜ் சிங் முக்கியமான தகவல் பதிவு பண்ணியிருக்காங்க. ஒவ்வொன்னா வந்துட்டு பார்த்துடலாம். ஓகேவா, T20 வேர்ல்டு கப் கம்ப்ளீட் ஆன பிறகு நெக்ஸ்ட் இயருக்கான மெகா ஆக்ஷன் நடைபெற உள்ளது. ரெண்டு டீம் உள்ள வராங்க, 10 டீம் பிளே பண்ண போறாங்க. 10 டீம் என்ட்ரி ஆகும் போது ஒவ்வொரு டீமுக்கும் சேம் பிளேயர் இருக்கணும், ஈக்குவலா பிளேயர்ஸ் பிரிச்சு கொடுக்கணும். ஓகேவா, இந்த ரீசனால் பாத்தீங்கன்னா மெகா ஆக்ஷன் ரூல்ஸ் சேஞ்ச் பண்ண போறாங்க. 3 பிளேயரை ரிட்டர்ன் பண்ணுவாங்க, RTM கார்டு மூலம் இரண்டு பிளேயர் எடுப்பாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் இயர் மெகா ஆக்ஷன்ல வந்துட்டு RTM கார்டு யூஸ் பண்ண முடியாது. சேம் டைம் பாத்தீங்கன்னா இரண்டு பிளேயரை மட்டுமே ஒவ்வொரு டீமும் ரிட்டர்ன் பண்ண முடியும். ரெண்டு இந்தியன் பிளேயரை ட்ரேட் பண்ணலாம், அப்படி இல்லனா ஒரு ஃபாரின் பிளேயர் ஒரு இந்தியன் பிளேயர், சாரி, இந்த மாதிரி தான் ரிட்டர்ன் பண்ண முடியும். இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல பாக்கும்போது RCB டீம் விராட் கோலி, ஏபி டிவில்லியர்ஸ் இந்த ரெண்டு பிளேயரை தான் ரிட்டர்ன் பண்ணுவாங்க, அப்படி இல்லனா வந்துட்டு மேக்ஸ்வெல்லுக்கு போவாங்க. மேக்ஸ்வெல் இப்ப தீபாம்ல இருக்காரு, அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த இயர் RCB டீமே வந்துட்டு வேற லெவல்ல சேஞ்ச் ஆனாங்க. டெஃபினட்டா RCB டீம் இந்த ரெண்டு பிளேயர்ல ஒருத்தவங்களை விட்டு தான் ஆகணும். அந்த பிளேயர் வந்துட்டு யாரை ரிப்ளேஸ் பண்ணலாம், மேக்ஸ்வெல், டிவில்லியர்ஸ், உங்க ஆப்ஷன் வந்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. IPL கம்ப்ளீட் ஆன பிறகு T20 வேர்ல்டு கப் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகேவா, சச்சின் அண்ட் யுவராஜ் சிங் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, MS தோனி மிகப்பெரிய லெஜண்ட், இந்த டைம் IPL தோனி கீப்பர் பண்ணும்போது லெஜண்ட் பேட்ஸ்மேன்கள் பயப்பட்டாங்க, ஃபியர் ஆனாங்க. தோனி இருக்கும்போது சஹால், குல்தீப் யாதவ் வேற லெவல்ல விக்கெட் எடுத்தாங்க, அதற்கு முக்கிய காரணம் தோனியோட அட்வைஸ். இந்த மாதிரி ஒரு கீப்பர் T20 வேர்ல்டு கப் டெஃபினட்டா வேண்டும். மிகப்பெரிய பேட்ஸ்மேன்களுக்கு தோனி கீப்பரா இருந்தா அச்சப்படுவாங்க, அந்த பயம் ஒன்னு இருந்தா எதிரணி டீம் வின் பண்ணிடலாம். தோனி வந்துட்டு இந்திய அணிக்காக வேற லெவல் சகாப்தம் பண்ணியிருக்காரு, விராட் கோலி, ரோஹித் சர்மா உருவாக்குனவர். அந்த மாதிரி ஒரு பிளேயருக்கு T20 வேர்ல்டு கப் வின் பண்ணி கொடுத்து ஒரு மிகப்பெரிய ஃபேர்வெல் மேட்ச் வைக்கணும். சேம் டைம் இந்திய டீம்ல அதிகம் யங்ஸ்டர் பிளேயர் இருக்காங்க, T20 வேர்ல்டு கப் வந்துட்டு மிகப்பெரிய சீரீஸ், பிரஷர் ஏற்படும். அந்த பிரஷரை வந்துட்டு சூப்பரா ஹேண்டில் பண்ணுவாரு, யங்ஸ்டர் பிளேயரை சூப்பரா மேனேஜ் பண்ணும் திறன் MS தோனிக்கு மட்டுமே இருக்கும். இந்த பிளஸ் புரிஞ்சு இந்த வருடம் T20 வேர்ல்டு கப் MS தோனி பிளே பண்ணணும், அது இந்திய அணிக்கும் பிளஸா இருக்கும், சேம் டைம் தோனிக்கு மிகப்பெரிய ஃபேர்வெல் மேட்சாக இருக்கும் என சச்சின், யுவராஜ் சிங் இவங்களோட முக்கியமான பாயிண்ட் ஆஃப் வியூ பதிவு பண்ணியிருக்காங்க. மலிங்கா பாத்தீங்கன்னா ரிட்டையர் ஆயிட்டு மீண்டும் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் பிளே பண்ணியிருக்காரு, அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல தான் வந்துட்டு T20 வேர்ல்டு கப் தோனி பிளே பண்ண வேண்டும் என அண்ட் சச்சின் அண்ட் யுவராஜ் சிங் வந்துட்டு சொல்லியிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. இவங்களோட இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ கரெக்டான கமெண்ட் பண்ணுங்க, வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.